வணக்கம் மக்களே, மெகா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ரீடைன் பண்ற லிஸ்ட அக்டோபர் 31க்குள்ள தெரிவிக்கணும் அப்படின்னு பிசிசிஐ சொல்லிருந்தாங்க. இந்த நிலையில சிஎஸ்கேல மூணு பிளேயர்களை மட்டும்தான் ரீடைன் பண்ண போறாங்களாமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பதிரனாவையே மிஞ்சக்கூடிய ஒரு பவுலரை தூக்கறதுக்கு தானே சொல்றாங்க. சிஎஸ்கே இந்த ஐபிஎல்ல கப்பு வாங்கியே தீரணும் அப்படின்ற அதிரடி முடிவுல இருக்காங்க போல. நாம யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பண்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி அந்த பவுலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேற யாரோ இல்ல மக்களே, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பால் போடக்கூடியவர். பவுன்சர் பால்லாம் ரொம்ப நல்லாவே போடுவாரு. சென்னை கண்டிஷனுக்கு இவர் தான் ரொம்ப ஆப்டா இருப்பாரு. பேட்டிங் டீசென்டா பண்ணுவாரு. ஆல்ரவுண்டர் இல்லங்க, ஆனா இவர் கம்ப்ளீட் பவுலர் தான். அடுத்த வருஷம் ஐபிஎல் தான் தோனிக்கு லாஸ்ட் சீசன். தோனி விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அத பத்தி எதுவும் அபிஷியலான தகவல் இன்னும் சிஎஸ்கே தரப்புல இருந்து வரல மக்களே. அதனால நாம அதை இப்போ பேச வேண்டாம். இந்த நிலையில சிஎஸ்கே ரீடைன் பண்ற அந்த மூணு பிளேயர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, ருத்ராஜ் கேக்வாட், சிவம் தூபே, பதிரனா. இந்த மூணு பிளேயர்களை தான் சிஎஸ்கே தக்க வைக்க போறாங்களாம். ஜடேஜாவை ஏன் தக்க வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காராமா. ஓடிஐ T20ல ஜடு பிளே பண்ண மாட்டாரு. டெஸ்ட் ஃபார்மட்ல மட்டும்தான் ஜடேஜாவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கம்பீர் சொல்லியிருந்தாரு. அதனால ஒயிட் பால் கிரிக்கெட் இனிமே ஜடு பிளே பண்ண மாட்டாரு. அப்போ டச் விட்டு போகும் இல்லையா, இதனால இனிமே T20க்கு ஜடேஜா செட் ஆவாரா அப்படின்னு யோசிக்கிறாங்களாமா சிஎஸ்கே. இவரை 18 கோடி கொடுத்து வாங்கணுமா? ஏன்னா ரோஹித், ஸ்கை, பும்ரா, பண்ட் இப்படின்னு ஏகப்பட்ட பிளேயர்கள் ரிலீஸ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது உடனே முடிவு எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற முடிவுல இருக்காங்களா சிஎஸ்கே அணி நிர்வாகம். இந்த நிலையில தான் பஞ்சாப் டீம்ல இருந்து ரபாடா அதிகாரப்பூர்வமா விலகி இருக்காராமா. ரபாடா ஒரு நல்ல பவுலர், அதோட பேட்டிங்கும் டீசென்டா ஆடுவாரு. கடைசி 4 பந்து இருக்கும் போது எப்படியாவது வின் பண்ணிடலாம் பவுலர் நினைச்சு பால் போட்டா அந்த பால அசால்ட்டா சிக்ஸ் அடிச்சிருவாரு ரபாடா. நல்ல திறமையான வீரர். 150 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசக்கூடியவர். சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில பிறந்துட்டு பவுன்சர் வீச தரல அப்படின்னா தானங்க ஆச்சரியம். இந்த நிலையில ஸ்லோ வேரியேஷன் எல்லாம் கத்துட்டு இருக்காரு ரபாடா. அவரே பஞ்சாப் டீம்ல இருந்து விலகியும் இருக்காரு. ஏன்னா அந்த டீம்ல போய் தான் அவரு ஃபார்ம் அவுட்டே ஆனாரு. சிஎஸ்கே டீமுக்கு அவராவே அப்ரோச் பண்ணிருக்காராம். தோனிக்கு இது லாஸ்ட் சீசன் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமா தான் அவரோட விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டிருக்காரா ரபாடா. அப்போ சிஎஸ்கே விடுவாங்களா? ரஷித் கான், கே எல் ராகுல்லா அவங்களுக்கு விருப்பப்பட்ட டீம்ல விளையாடினாங்க இல்லையா, அதே மாதிரி ரபாடாவும் தனக்கு விருப்பப்பட்ட டீம், அதுவும் தோனிக்கு லாஸ்ட் சீசன், அது அவரோட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிஎஸ்கேக்கு வரப்போறாராம். நன்றி, வணக்கம்.